ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம வந்து ஒரு ரவுண்டு நெக் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் இது, கஸ்டமர் வந்து விரும்பி கேட்டது. நான் வந்து 2-3 டிசைன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன், அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிசைனை கட் பண்ணி இது போல் தச்சிருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த நெக் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு அகலத்தில் இது போல் டாட்டாட்டாக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பேச் ஒர்க் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அந்த டாட் மேலேயே லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதோட அகலம் பார்த்திங்கன்னா 1.5 வச்சுக்கலாம், 1 இன்ச்சும் வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு குறைவாகவும் வச்சுக்கலாம். அளவு வந்து கரெக்டாக நீங்கள் எந்த அளவு ஸ்டார்டிங்கில் குறிக்கிறீங்களோ அதே அளவை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சு அகலத்தில் இந்த பேச் ஒர்க் வந்து நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் டபுள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கான கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து எடுத்திருக்கோம், பீட்ரூட் கலரு. ப்ளவுஸ் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. இப்போ பார்த்தீங்கன்னா நழுவாமல் இருக்கிறதுக்கு கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த கோட்டு மேலேயே கேன்வாஸை வச்சு நம்ம தைக்கணும். இல்லை நீங்கள் அயன் பண்ணுறா இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் இல்லாதவங்க இது போல் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் மேலே தையல் வந்து படணும். ஓரத்துலேயும் இருக்கணும், ரொம்ப வந்து தள்ளி தச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நூல் கேப்லையே நம்ம வந்து தையல் வந்து போடணும். கொஞ்சம் அந்த நெக்கு வந்து தள்ளி வந்துட்டால் கூட நம்மளுக்கு வந்து கழுத்தோட நெக் ஷேப் வந்து கொஞ்சம் மாறி போயிடும். அதனால் கரெக்டாக தைங்க. அயன் பண்ணினாலுமே கூட கரெக்டாக வச்சு நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். சைடில் பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம வந்து ரவுண்டு ஷேப்புக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பிசுரை மடித்து அந்த கேன்வாஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த மடிப்புலையே நல்லா ஃபுல்லாக மடித்து ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே எந்த நெக்காக இருந்தாலும் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. நெக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாகவே மடித்து விட்டே நம்ம தையல் போட்டுக்கலாம். நூலெல்லாம் அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸரை வந்து லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேச் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடித்து சென்று பகுதியில் லைட்டாக வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கிட்ட பக்கத்தில் தான் நம்ம பேச் ஒர்க் வந்து வச்சு தைக்கணும். வெளியில் பேச் ஒர்க் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிட்ட பக்கத்தில் மட்டும்தான் வச்சு தைக்கணும், நல்ல பக்கத்தில் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ அந்த சென்று பகுதியை வந்து நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். நழுவாமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக இந்த தையல் வந்து நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அவுட்லைனில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம டிசைன்லாம் பண்ணுறாந்தான் நம்ம ஜாஸ்மின் கிளாத் வந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தச்ச தையல்லேருந்து 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நடுவில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கிறதுக்காக தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை திருப்புனீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேச் ஒர்க் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வந்துடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து ஒரு பைப்பிங் வந்து நம்மளுக்கு வச்சு தைக்கணும். இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் பைப்பிங் இல்லாதனால லைனிங் கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேம் கலரில் இருக்கிறனால லைட்டாக அந்த க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி நான் வந்து பைப்பிங் வந்து அதிலையே தைக்கிறேன். இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.
லைட்டாக பாருங்கள், அந்த லைனிங் கிளாத்தை வந்து லைட்டாக உருண்டையாக தெரிகிற மாதிரி பைப்பிங் வந்து அதிலே நம்ம தைக்கிறோம். லைட்டாக அந்த வந்து க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி நம்ம தைச்சோம்னா பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து எடுத்து பார்க்கும்போது ஏதோ பைப்பிங் கொடுத்து தைச்ச மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்லைனில் வந்து பைப்பிங் தைச்ச மாதிரி அந்த க்ரீன் கலர் தெரியுது. இப்போ ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து நூல் வந்து மேட்சாக எடுத்துக்கங்க. டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது பெருசு இல்லை, நூல் வந்து மேட்ச் மேட்சாக போடணும். அடிக்கடி வந்து நூலை வந்து கலட்டி கலட்டி மாற்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் மேலேயே நேராக வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஃப்ரண்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கோம். ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.